பசிக்கல? இல்ல. நீங்க போய் சொல்லுங்க மணி ஒன்னாச்சே, நடராஜர் மாதிரி காலை பிங்கி கட்டி இருக்கிறாங்களே, இதை அவுத்து தட்டெடுத்து சோறு போட்டு ஊட்டி சாப்பிடணுமே சங்கடப்படுறீங்களா? என் பொண்டாட்டி வந்தாள்னா அவ கையால ஊட்டி விட்டா ஒரு மாதிரியா? இந்த நிலைமையில பொண்டாட்டி வரையா? இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக்கா? உங்க சம்சாரம் வர்றது சிரமம், நானே ஊட்டி உங்களுக்கு கொடுக்கறேன். உங்க சம்சாரம் மாதிரி நான் பணிவிட பண்றேன். பாருங்கண்ணே, நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டோம், எத்தனை நாள் இருக்கிற மாதிரி புடிச்சுங்க. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். ஏன்னம்னா அப்பா இன்னைக்கு கேட்டா நாளைக்கு பால், என்ன முதல் நாள் ஊட்ட மாட்டேங்க, ஊத்துறாத்தான் நம்ம குடுத்துருவோமே. ஆடு கோழி மீன் எல்லாம் இருக்கு, சாதம் கூட நல்லா இருக்குல்ல. சும்மா சொல்லக்கூடாதுண்ண. அப்பா இப்பதான் என்னுடைய ஆசை நிறைவேறும், பிரச்சார உதவி செய்யணும்னு நினைச்சேன். வேற ஒண்ணு இல்ல அண்ணா, இது உலகிலே தான் சின்ன வாய் உருண்டை பெருசா இருக்கு, இருங்க சிரிச்சாங்க. என்னமா வருது தெரியுமா? நீ கொஞ்சம் புரிஞ்ச வேணாம், உனக்கு எலும்பு முடிஞ்சிருக்கு. வீட்டுல ஏண்டா அறிவட்ட முண்டம், நான் தான் சுருட்டு பிடிக்கிறேன்னு தெரியும்ல, அதுல கொண்டாந்து ஏண்டா மூஞ்சிய வைக்கிறேன். ஒன்பது 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 ஒன்பது. அட என்ன மாமா, ஒன்பதுக்கு ஒன்பதுக்கு மத்தியில என்ன ஆறா ஓடுது? தாண்டுங்களேன். தாண்டுனா நீ தப்பிச்சுக்குவிய, இது என்ன கணக்கு? ஒன்பது ரூபா பீடா, ஒன்பது ரூபா பிரியாணி. அட பிரியாணி கணக்க பீடாவில் எழுதிட்டேன். அதுதான் பீடாவில பிரியாணி எழுதிட்டு, அப்புறம் தனியா என்ன பிரியாணி? அட அந்த பிரியாணியா எனக்கு வேண்டாமா? இன்னும் முண்டம், இந்த ரேட்ல தின்னுகிட்டே போனீங்கன்னா என் சொத்தே கரைஞ்சிரும் போல இருக்கடா. ஆமா, தினமும் ஃபுல் பிளேட் பிரியாணி தின்னு நீங்க தெருவுக்கு வர போறீங்களாக்கும். இந்த பாருங்க மாமா, ராஜுக்கு தெரியாம உங்களுக்கு நான் எலும்பெல்லாம் வாங்கி போறேன். அந்த நன்றியை கூட மறந்துட்டு என்ன திட்டுறீங்க? இந்த உண்மையை ராஜுகிட்ட சொன்ன என்ன நடக்கும் தெரியுமா? அயோக்க போயில, என்ன பிளாக்மெயில் பண்றியா? உன்னை சுட்டு பொசுக்கிடுவோம். ஆமா ஆமா, சுட்டுவேன் சுட்டுவேன்னு சொல்றீங்களே தவிர என்னைக்காவது சுட்டுருக்கீங்களா? வீட்டுல துப்பாக்கி இருந்தா மட்டும் பத்தாது, அதுக்குள்ள தோட்டா வேணும், அதை நீங்க சுட்டு காட்டணும். இன்னொரு தடவை ஒன்பது வரட்டும்டா, சுடுறானா இல்லையா பாரு, சைடுலயே வருது பாருங்க. ஐயோ, அந்த பணம் எனக்கு முதல்ல மறைக்க புரியா புரியுதா? மறுவாளே வா வா வா. என்ன மாமா சத்தம் போட்டு பேசாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? ஒண்ணும் இல்ல, இந்த அயோக்கிய பய பண்ற கூத்து என் ரத்தமே கொதிச்சிரும் போல இருக்கு.
ராஜு, இவர் செய்யறத நீ கேட்டீங்கன்னா ஓ ரத்தம் கொதிக்கும். என்ன மாமா கண்டபடி சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு ஆஃப் தான். என்ன ஆஃப்? சந்தர்ப்பம் பார்த்து காலி போய் என்கிட்ட கையெழுத்து கேக்குறான். எதுக்கு? அதே நாங்க ரெண்டு பேரும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், பார்ட்னர்ஷிப்ல தகராறு, இப்ப சரியா போயிரும் நினைக்கிறேன். ஒன்பது ஒன்பது என்ன ஒன்பது? பெரிய பார்ட்னர் மூஞ்ச பாரு. மாமா அண்ணாவும் அப்பா உங்களை பாக்கிறதுக்காக வரேன்னு சொன்னாங்க. அப்படியா? சேது அக்கா கிட்ட போய் பாயாசம் பண்ண சொல்லு. அமெரிக்கா போற மருமகனுக்கு என் கையாலே கொடுக்கணும். ஊதுவத்திய கொளுத்தி சாமிக்கு முன்னால வைடான்னா பூச்சடி தொட்டி குள்ள போய் வச்சுட்டா. ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொல்ற மாதிரி கேட்க முடியலனா ட்ரீட்மென்ட் எதுக்கு? நான் எதுக்கு இங்க வரணும்? பூஞ்சிய பாரு, ஒண்ணாங்களா செய்ய மாதிரி. ஐயா, சுருட்டு வைக்கிற இடத்துல ஏதாவது இருக்கணுமா? இருக்குமாமா. சாரி மருமகளே, இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியாம இது மாத்திரம் தானா, இல்ல நான் போனதுக்கு அப்புறம் பிரியாணி வாங்கி சாப்பிடுறீங்களா? அத ஏமா கேக்குறேன். நீ போனா போதும், அவ்வளவுதான். இவர் பண்ற மாமா, இனிமே இந்த சுருட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்துச்சு நான் இங்க வரமாட்டேன். திறந்து கிடக்குது. லட்சுமியை காணமே. என்னாலே குத்திக்க முடியாதுல்ல. கல்யாணம் எதுக்கு? நான் ஒரு ஆம்பளைன்னு நாலு பேருக்கு நிரூபிக்கணுமே அதுக்கு. எனக்கு வர ஆத்திரத்துல உனக்கெல்லாம் கூட பிறந்த அண்ணன் எதுக்கு? அதை மட்டும் எங்க அப்பங்க கிட்ட கேட்கணும். உங்க அப்பன்னு வேற வேற இல்லாம பெத்து போட்டாரு. அதுக்குலாம் இங்க வந்து டேரா அடிக்கிறதுனா என்ன அர்த்தம்? எனக்கு என்ன தெரியும்? இங்க பாரு, உங்க அண்ணன் மிலிட்ரி, அடுத்த வெள்ளிக்கிழமை இங்க வருதான். கொண்டா கொண்டா. என்ன கொண்டா கொண்டா குண்டா? இது என்ன மிலிட்ரி ஹோட்டல் நான் நினைச்சேன்? வரதுகளுக்கும் மறைச்சு போட்டுருக்க ரெண்டு வயசுல இருக்கேன் சொல்லியா? இந்த வீட்டுல நீங்க எதுக்காக இருக்கேன்னு எனக்கே தெரியல. இப்ப சொல்றேன், இந்த ஆளு மட்டும் படியேறி இந்த வீட்டுக்குள்ள வரட்டும், அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. என்ன நடக்கும்? எங்க அண்ணன் வரும்போது வெளியே போன்னு நீ சொல்லுவ, ஆனா புள்ள வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வீட்டுல இன்னொரு லட்சுமி இருக்காளே. அத்தா எப்பத்தான் வந்தீங்க? ஒரு குரல் கொடுத்துருக்க கூடாது? இந்தாங்க காஃபி. லட்சுமி இப்படி உட்கார். உங்களோட சரிசமமா உட்கார்ந்தா மரியாதை இல்லை. அத்தா பெரியத்தா மெல்சில இருந்து வர்றாங்களாம், லெட்டர் போட்டிருக்காங்க. என் உடன்பரப்பு வர்றத நினைச்சு என்னை விட நீதான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, அண்ணன் வந்தா எங்க குளிப்பாரு? ஏன், நம்ம வீட்டுலதான் பாத்ரூம் இருக்கே. அதுக்கு தான் கதவு இல்லையே. அதனால என்ன, என் வளையல தர்றேன், இதை வித்துட்டு ஆசாரிக்கு சொல்லி கதவு போட்டுடலாம். கதவு போட்டலாம், எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் போயிடுமே. என்னது? நீ கதவை சாத்திட்டு தான் குளிப்ப, ஜாட மாடியா பார்க்க முடியாத. வீட்டுக்கு வந்த ஆபீசர் மாதிரி உட்காரவே உட்காரன்னு எத்தனை பேர் சொல்றது? வீட்டை பாத்தியா, ஒரே குப்பை, துணிமணி எல்லாம் துவைச்சாலும் அப்படி அப்படியே கிடக்குது. ஒரு ஆம்பளை இருக்கிற வீடாவே தெரியல. என்னையா முழிக்கிற? எதுக்கு போய் வேலை பாரு. மணி, ராஜா, கண்ணு எல்லாம் என்னடா நீ வந்தது வராதுமா? அதுக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க, வந்து உட்கார். என்னடா இப்படி திடீர்னு பறந்துட்டு வந்திருக்கிற? நான் சொல்ற விஷயத்த கேட்டா அப்படியே மாஞ்சு போடுவேன். எனக்கு இந்த ஊருக்கே மாத்தலா இருக்குது. நிஜமாவா? இந்த ஊர் ஹெட் போஸ்ட் ஆபீஸ் என்ன போட்டிருக்காங்க, நாளையில இருந்து டியூட்டி ஜாயின் ஆகுறேன். ஐயோ, என்னக்கா இனிமே இந்த ஊர்ல ஒரு வயலுக்கு மணி ஆர்டர் ஒழுங்கா போய் சேராது. அவன் பஸ் ஏறி வந்து கையில பணத்தை கொடுத்தாத்தான். எங்க அக்காவுக்கு புருஷனா கேட்பாங்க, இல்லன்னா நடக்கிறதே. என்ன இங்க வேலை? உள்ள போய் வேலை பாரா. இரு, புதுசா வீட்டுக்கு விஐசி வந்திருக்கிறாரு, அவரை விசாரிக்க வேண்டாமா? என்ன வந்த கூலிங் கிளாஸ், கையில வாட்ச், டெர்லின் பேண்ட், என்ன நல்ல வருமானமோ? கண்ணு போட்டுருவீரே, கெட்ட மனுஷியா நீ. மச்சான், உங்க அக்காவை பத்தி நீ என்ன நினைக்கிற? அது பெண் தெய்வம். என்ன பத்தி என்ன நினைக்கிற? என்னத்த நினைக்கிறது? தெய்வத்தின் தெய்வம். உன்னை பத்தி நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? என்ன நினைக்கிறேன்?
இனி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன். என்ன பொருளாத சஸ்பெண்ட் சொல்ல, இந்த 5 நிமிஷத்துல வரேன். தம்பி கேக்குறான்ல சொல்றது. இன்னும் கொஞ்ச நாள்ல நீ ஒரு இடத்துக்கு போகத்தான் போற. அப்ப இந்த பெண் தெய்வமும் இந்த தெய்வத்தின் தெய்வமும் நினைச்சா கூட உன்னை காப்பாற்ற முடியாது. அப்படி எங்க போவேன்ற? வேலூருக்கு. ரொம்ப தான் கொழுப்பு. பரம்பு வாங்கி வச்சிரு. இது ஒண்ணு இல்ல, என் கொண்டாடி காது விழுந்துருச்சு. இல்ல இந்த காதுல தோடு இல்ல, தோடுல திருகாணி இல்ல, அது விழுந்துருச்சு. அதை நான் தேடி எடுத்துக்கிட்டு இருந்தேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எதை மூச்சு வந்து போயிட்டு இருக்குது? நீ மட்டும்தான் மிலிட்டரியில இருக்கதா நினைக்காத. நானும் மிலிட்டரியில தான் இருக்கிறேன். 24 மணி நேரம் நீ சண்டை தானா? என் கதை முடிஞ்ச கதை. நீ எப்படி இருக்கா? கல்விமா இருக்கியா? நல்லா இருக்கப்பா. அம்மா லட்சுமி எங்க? உள்ள நீ கூப்பிடறேன். நீ உட்காரு. இப்ப லட்சுமி கூப்பிடுறேன். நான் கூப்பிடுறேன். இவளை கூப்பிட்டா வம்பு. லட்சுமி, லட்சுமி. என்னதான் ஊர்ல இருந்து அண்ணன் இருக்க? நமஸ்காரம். கும்பிடலாம், கும்பிடலாம். என்னடாது, கொஞ்சம் கூட அண்ணன் கிட்ட மரியாதை இல்லாம அடாபடாங்க. உன்னை பார்த்து இவ கும்பிடான்னு. லட்சுமி, பிரயாணம் எல்லாம் சௌகரிய மறந்துதா? பிரயாணம் எப்படி இருக்கேன்? நீங்க எப்ப வருவீங்க வருவீங்கன்னு வாசல்லையே காத்துருக்கு. கோலம் கூட போட்டு நீங்க குடிச்சிட்டு வாங்க. டிஃபன் சாப்பிடல. நம்ம பாத்ரூம் இல்லையா? அதுக்குதான் கதவு போட்டாச்சே. ஆமா 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 வந்துட்டேன். வாங்கிக்கூட வாங்கி தரேன் முதல்ல குளிச்சிடறேன். தம்பி, 2000 ரூபாய் எங்கடா வச்சிருக்கேன்? அது கேக்குற நேரம் வரையாது.
உங்க மத்தன மணியாரல் பணத்தை தேடிடுறானா, அதனால கைது பண்ணி கூட்டு போறாங்க. அரே நல்ல செய்தி சொன்னீங்க, நான் இவ்வளவு சீக்கிரத்தில் நடக்கும் எதிர்பார்க்கல. சரி நீங்களாம் போங்க, வந்த வேலையை முடிஞ்சிருச்சுல்ல. அம்மா போங்க. என்னங்க மத்தியானம் சாப்பிட கூட வராம அப்படி என்னங்க வேலை? செவத்தை வச்சுட்டானே சித்திரம் வரையணும், உங்களை விட்டா எனக்கு வேற யாருங்க இருக்கிறாங்க? சொல்ல விடதான் எந்த சம்சாரம்னு பார்த்த. எந்த சம்சாரம்னா புரியாது, அது ஒரு விதமான ஆவி உலகம், யாரு கண்ணுக்கும் தெரியாது. இன்னைக்கு நீ அவள மாதிரி பேசின உடனே எனக்கு சந்தோஷம் தாங்கல, அதனாலதான் அந்த சம்சாரமானு கேட்டேன். அது இருக்கட்டும், என்ன விஷயம்? உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணுங்க. என்னங்க நீங்க, உங்களை விட்டா எனக்கு வேற யாருங்க இருக்கிறாங்க? யாரும் இல்ல. என் தம்பி பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தேன் பார்த்தேன், ரோட்ல அடிச்சு விட்டுட்டு போனாங்க. 2000 ரூபாய் மணி ஆர்டர் பண்ணத்தை அவன் எடுத்துக்கிட்டான்னு சொல்றாங்க. அவன் என்னடா அக்கா அக்கான்னு கதறான். 2000 ரூபாய் உங்ககிட்ட கொடுத்து வச்சானா? உங்களுக்கு தெரியாம அதெல்லாம் நான் வாங்குவேனா? என்னங்க என்னங்க, நீங்க தாங்க எப்படியாவது எஸ்பிஐ கிட்ட சொல்லி என் தம்பிய வெளியே கொண்டாருன்னா. சுத்த, இத போய் அவர்த்த சொன்னா உன் தம்பி ரூமுக்கு பக்கத்துல எனக்கு ஒரு ரூம் போட்டுருவாரு. வேணா ஒண்ணு செய்யலாம், நீ தினம் கோழி பாம்பு வச்சு கொடு, நான் கொண்டு போய் உன் தம்பிக்கு ஜெயில கொடுத்துட்டு வரேன். ஆமா, 2000 ரூபாய்க்கு எத்தனை கோழி வாங்கலாம்? இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறேன். எஸ்பிஐயாவ விட்டுருவான், அவர் மாமனார் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லுங்க. அவர்த்த போய் சொன்னா மகாத்மா காந்தியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் யார் யார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னு ஒரு பெரிய லிஸ்டே தருவாரு. சரி அவரை விட்டுருவோம், அவர் தம்பி வக்கீல் ஐயா இருக்காரு, அவருக்கு வருமானம் இல்லாம இருந்தாரு. இத போய் அவர்த்த சொன்ன இந்த கேஸ நான் நடத்துறேன் சொல்லி உன் தம்பிக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துருவாரு. அப்படின்னா இந்த விஷயத்துல எனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டீங்களா? அட என்ன, வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு, இதுக்கு போய் வருத்தப்பட்டு. கடைசியா கேக்குறேன், எஸ்பிஐ கிட்ட போய் நீங்க இதுக்கு ஒரு முயற்சி பண்ண முடியுமா? முடியாதா? இந்த ஜென்மத்துல முடியாது. முடியாதுல்ல, நல்லா கேட்டுக்க ஐயா. இனிமே இந்த வீட்டுல என் கையால உனக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்கணும். இத்தனால என்ன நீயா கொடுத்த? நானா தான் எடுத்து கொடுத்த? இனிமேல அப்படியே குடிச்சுக்கிறேன், பானையை மாத்திரம் மறைச்சு வைக்கிறாங்க. இனிமே மணி ராஜா.
கண்ணு எல்லாமே நான் தான். இத்தனை வருஷமா எங்கடா இருந்தே? இது என்னடா இது வேஷம்? போலீஸ் இன்னமா உன்னை தரத்துது? அக்கா இது வேஷம் அல்ல, இப்போது நான் மணிமந்திர தபயோக சுவாமிகள். அப்படியா? உட்காரு. மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். உன்னை பார்த்து 15 வருஷம் ஆயிடுச்சே. ஜெயில இருந்து வெளியில வந்து எங்க போனி அது கூட தெரியல. உயிரோட இருக்கிறியா இல்லையான்னு கூட எங்களுக்கு சந்தேகமா போச்சு. அந்த சந்தேகத்துல எனக்காக ஒண்ணு காரியங்கள் செஞ்சிடலையே. இல்லையே, இத்தனை வருஷம் கழிச்சு இந்த கோலத்துல வந்திருக்கிறியடா பாவி. இப்ப நான் பாவி இல்லக்கா, பாவிங்களை ரட்சிக்கிறேன். சும்மா தானே இருக்கேன், நீ என் காலில் விழுந்து விபூதி வாங்கிக்கைய. யோசிக்காது, உன்னை விட நான் வயசுல சின்னவன், ஆனா ஞானத்துல மூத்தவன். விழு விழு விழு. காலைய அவ்வளவு சொல்றேன். என்ன பாவம் இல்ல? ஐயோயோ, நான் கொடுத்தா பாவமே இல்ல. விழு விழு. நானி என் பொண்டாட்டி கூட சேர்த்து என்னைய ஆசீர்வதிக்கணும். மங்களம் உண்டாகட்டும் மகனே. மகனே தூங்கி விடாத, எழுந்துரு. இப்ப முந்தி மாதிரி விழுந்தா எந்திரிக்க முடியல சாமி. வயசாயி போச்சு, கலடு. அங்க மாத்திரம் இளவட்டம் தாண்டவ மாடுது. உன்னை விட ரெண்டு முடி அதிகமா நடக்கிறதுக்கு அவ்வளவு தாண்டி. சாமி, உங்களை மாதிரி புண்ணிய ஆத்மாக்கள் இந்த வீட்டுக்கு வர்றது ரொம்ப அபூர்வம். ஏன்னா முடிச்ச வைக்க முள்ள மாறி பிக் பாய்ட் அடிக்கிறவன், மணி ஆர்டர் பணத்துல கை வைக்கிறவன், இப்படித்தான் வந்து போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த குடும்ப ராசி அப்படி. சாமி இப்ப எங்க இருந்து வர்றீங்க? பத்ரிநாத்ல இருந்து. கத்திரிநாத்தா? கத்திரிநாத் அல்ல மகனே, பத்ரிநாத். அது எங்க இருக்கு? மேலே. மேல இருந்தா வர்றீங்க? மேலே என்றால் இமயமலை மேலே இருந்து வருகிறேன். உடம்பு ஜில்லு இல்லையே. இப்போது இறங்கி விட்டேனே, சுடும். சாமி இன்னும் இங்க எத்தனை நாள் தங்குற அபிப்பிராயம்? அது பக்தனின் மனதை பொறுத்து இருக்கிறது. அப்ப அருகே பாத்துட்டு சொல்றேன். தானிக்கு சொந்த உறது இந்த பூகோள உருண்டை. அடாடாடாடா, போய் சாமிசில முத்திர குத்துற மாதிரி கேட்கிற கேள்விக்கு டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்றீங்களே. அது அனுபவம் பேசுகிறது. என்னங்க நீங்க புரியாம கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு? நம்ம மணி இல்ல மணி, பெரிய ஆராய்ச்சி மணி. உன் தம்பிய பத்தி சாமி கிட்ட கேட்க போறியா? அந்த பிராடு பையன் எந்த ஊர் ஜெயில சில்வர் ஜூபிலி கொண்டாடிட்டு இருக்கானோ? மகனே மகனே, நீ நினைப்பது போல் அவன் ஒண்ணும் அப்படி ஒரு டெட் லெட்டர் அல்ல. அவன் வாழ்க்கை இன்சூரன்ஸ் பார்சல் போற பத்திரமானது, போஸ்டல் ஆர்டர் மாதிரி மதிப்புள்ளது. சாமிக்கும் போஸ்ட் ஆபீஸுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கும் போல இருக்க. சாமி யாருன்னு தெரிஞ்சுக்காமையே பேசிக்கிறதா இப்படி? குறுக்க கேட்டாது, எனக்கு தெரியும். சாமி உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். எதுவா இருந்தாலும் 4:20 முன்னாடி கேட்டுவிடு. அதான் 4:20 எங்க ஏரியாவில லெட்டர் கிளியரன்ஸ் டைம் 4:20. எதை எடுத்தாலும் போஸ்ட் ஆபீஸ் பாஷையிலேயே சொல்றீங்களே. அதற்கு மேல் டெலிவரி கிடைச்சது, அதற்கு மேல் நேரம் நன்றாக இல்லை, அதற்காக சொன்னேன். இப்ப கேட்கிறேன் சாமி, எங்க முதலாளி மக கோயில அம்மாவும் அவங்க புருஷனை சண்டை போட்டு பிரிஞ்சு 15 வருஷம் ஆச்சு. அது எனக்கும் தெரியும். நீங்க சாமி ஆச்சே, உங்களுக்கு தெரியாதா? இத்தனை வருஷம் கழிச்சு அந்த கோயில் அம்மாவுடைய புருஷனும் பிள்ளையும் இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. நிஜமா? வாங்க, நீங்க பாத்தீங்களா? நான் தானே அவங்க ரெண்டு பேருக்கு வீடு பார்த்து வச்சுட்டு வரேன். நான் இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் அந்த பிரிஞ்ச குடும்பம் பொண்ணு சேருமா? அதுல என்னங்க சந்தேகம்? நிச்சயமா அவங்க ஒண்ணு சேரத்தான் போறாங்க. என்னங்க சாமியார் வாய மொழிட்டு இருக்கா? நீ என்னமா அவளை திட்டவட்டமா சொல்ற? நீங்க என்னங்க, எப்படி எப்படியோ இருந்த என் தம்பியே மாறிட்டான். யாரு? போன் தம்பியா? அந்த அயோக்கிய பயலா. அவனாவது மாறனாவது. இந்த பார் யூனிஃபார்ம்ல இருக்கவன் பாவேன், இல்லாட்டம் நடக்கிறதா வேற. யூனிஃபார்மா? ஏண்டி சாமியார் பேசுறத கேட்டா உன் தம்பி பேசுற மாதிரி இல்ல. மாதிரி என்னங்க, என் தம்பியே தான். சாமி கேட்டா இதனடா வேகம்? இதை எந்த சாமியக்காரா திருடிட்டு வந்த? அந்த ஆள் ஒண்ணுதான் தச்சு வச்சிருந்திருப்பான். இல்லத்தா, இப்பெல்லாம் திருடிட்டு என்னால ஓட முடியல, மூச்சு வாங்குது, அதனால தொழில இருந்து ரிட்டையர் ஆயிட்டேன். என்ன மன்னிச்சிரு. வாங்கால போய் விழுந்த மாதிரி. ஏன் என்ன விடுற? நான் ஞானத்துல மூத்தவேன். ஏய் வாங்கால விழுந்திருக்கேன், நீ பதில் குழு. கால எங்க? இந்தாங்க விழுடா. ரக்கா ஒரு எஜாஜிட்டு, நீ ஒரு ஓமன். உங்க ரெண்டு பேருக்கு இனிமே நான்டா. சாமியை அடிக்கி விடுங்க. என் திருடா சாரி சொந்தமா ஒட்டினதாடா. Thank you.